படத்தில் காட்டியவாறு சீடி தவிர்ந்த ஏனைய பகுதிகள் ஒப்பமானவை. இப்பள்ளத்தாக்கின் விளிம்பு ஏயிலிருந்து 10 ms-1 எனும் வேகத்துடன் 10 ms-1 எனும் வேகத்துடன் இயங்கும் உடல் ஒன்று புள்ளி டியில் ஓய்வுக்கு வருகின்றது. எனின் அவங்க கேட்டிருக்கிற முதலாவது கேள்வி, புள்ளி சியில் உடலின் வேகம் யாது. இரண்டாவது கேள்வி, சிடி பகுதிக்கும் உடலுக்கும் இடையிலான வழுக்கல் உராய்வு குணகம் யாது, அதாவது இயக்கவியல் உராய்வு குணகம் யாது. சரி, இப்ப கவனிங்க, இங்க ஏதாச்சும் ஒரு புள்ளியே ஜீரோ எனர்ஜி லெவலா எடுக்கணும். இப்ப இங்க ஏல இருந்தவங்க இந்த துணிக்கு என்ன செய்யறாங்க, 10 ms-ஓட எங்க விடுறாங்க, இங்க சீல வேகம் கட்டுறாங்க என்ன. அப்ப நம்ம இந்த இதை வந்து ஜீரோ எனர்ஜி லெவலா எடுத்துக்கொள்வோம். ஜீரோ எனர்ஜி லெவல் என்று சொல்லி சொன்னா, இந்த மட்டத்துக்கு மேல செய்யப்படுற வேலை பிளஸ் என்றும், இந்த மட்டத்துக்கு கீழே செய்யப்படுற வேலை மைனஸ் என்றும் எடுத்துக்கொள்வோம். அதாவது இதுக்கு மேல அழுத்த சக்தி பிளஸ் என்றும், இது கீழாது போற அழுத்த சக்தி மைனஸ் என்றும் எடுத்துக்கொள்வோம். சரியா, ஜீரோ எனர்ஜி லெவல் சரியா. ஓகே, இப்ப சீல கூட வேகத்தை கேட்டிருக்காங்க, சீல வேகத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கு முதல் என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, இந்த ஏபிசி என்ற பாதை ஒப்பமான பாதை. இதை தவிர சிடி என்ற நேரோட்ட பாதையை தவிர இந்த பாதை வந்து ஒப்பமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து கரடானது. அப்ப ஒப்பமான பாதை என்றபடியா இங்க உராய்வு விசை இருக்காது. அப்ப இவர் கொண்டிருக்கிற மொத்த சக்தியும் தாக்கப்படும் ஏபிசி வரைக்கும். சரிதானே, ஏபிசி வரைக்கும் இவருடைய மொத்த சக்தி தாக்கப்படும். ஏனென்று சொல்லிச்சுன்னா, உராய்வு விசை இருந்தா தானே நடக்க போகுது. இந்த இவர் கொண்டிருக்கிற மொத்த சக்தியில குறிப்பிட்ட அளவான சக்தி உராய்வு விசைக்கு எதிராக செய்ய என்ன சொல்ற வேலை செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கும், விரயமாக்கப்பட்டிருக்கும். சரிதானே, அப்ப இது ஒப்பமானதுன்றபடியா நம்ம ஏபிசி வரைக்கும் நம்ம பொறிமுறை சக்தி காக்கப்படுதுன்னு சொல்லி எடுக்கலாம். சரியானே, இப்ப நம்ம ஏயில இருந்து ஏக்கும் சிக்கும் பொறிமுறை சக்தி காப்பு வாய்ப்போம். அதாவது பொறிமுறை சக்தி காக்கப்படுது. சரிதானே, அப்ப இங்க ஏயில மொத்த சக்தி, இ டோட்டல் ஏயில மொத்த சக்தி சமம் சியில மொத்த சக்தி. சரிதானே, ஏ ஒப்பமான பாதை சக்தி காக்கப்படுது. சரி, இப்ப ஏயில என்னென்ன சக்திகள் கொண்டிருக்கும், இந்த ஏஎன்டியில இந்த துணிக்கை எந்தெந்த சக்திகளை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம எடுத்திருக்கோம் தானே ஜீரோ எனர்ஜி லெவல், அந்த மட்டத்துல அழுத்த சக்தி பூஜ்ஜியம் அப்படித்தானே. ஜீரோ எனர்ஜி லெவல் எடுக்கிறது அந்த மட்டத்துல அழுத்த சக்தி பூஜ்ஜியம், மேல போனாதான் அழுத்த சக்தி பிளஸ், கீழ போனாதான் அழுத்த சக்தி மைனஸ். அப்ப இந்த மட்டத்துல அழுத்த சக்தி பூஜ்ஜியம். சரிதானே, அப்ப இவருக்கு அழுத்த சக்தி வந்து இருக்காது, பூஜ்ஜியம். சக அடுத்தது என்ன சக்தி இருக்க போகுது, பொறுமுறை சக்தி, இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இயக்க சக்தி. இப்ப இயக்க சக்தி இருக்கா இருக்கு, ஓ இவர்ல இயக்க சக்தி இருக்கு. என்ன, 10 ms-1 வேகத்துல கொண்டிருக்காரு, ஆகவே இவருடைய இயக்க சக்தி வர்க்கம் அப்படின்னு கொடுப்போம். இப்ப வி ஏ என்று கொடுப்போமே, இப்ப ஏல அவருடைய வேகம் பி ஏ என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப இங்க நம்ம பி ஏ என்று கொடுத்துக்கொள்வோம், பி ஏ வர்க்கம். சரியா, ஓகே. இப்ப சியில கவனிங்க, சியில என்னென்ன சக்தி இருக்க போகுது, சியில இந்த ஜீரோ எனர்ஜி லெவல்ல இருந்து அவர் கொஞ்சம் என்ன செய்யறாரு, சைபர்வசம் 1 m தூரம் உயர்வா இருக்காருன்னா, உயர்வா இருக்காருன்னு சொல்லிச்சுன்னா அழுத்த சக்தி கொஞ்சம் வந்திருக்கு, அதே நேரம் இயக்க சக்தியும் இருக்கு, இயக்க சக்தியும் இருக்கும். சரிதானே, அப்ப இங்க அவருடைய வேகம் பிசி என்று எடுத்துக்கொள்வோம். அப்ப இவர்ல இங்க மொத்த சக்தி என்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அழுத்த சக்தி எம்ஜி
நம்ம இங்க சக்தி காப்பு பயன் பயன்படுத்துறோம், பொறிமுறை சக்தி காக்கப்படுதுன்னு எடுத்துக்கொள்றோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இது வந்து ஒப்புமான என்ன பாதை, ஆகவே உராய்வு விசை இருக்காது. ஆகவே உராய்வு விசைக்கு எதிராக எதுவிதமான சக்தியும் வேஸ்ட் ஆகாது, விதேயமாகாது. அப்ப மொத்த சக்தி இங்க எவ்வளவோ அதே அளவான மொத்த சக்தி தான் இங்கேயும் இருக்க போகுது, சரிதானே? அப்ப இங்க இந்த மட்டத்தை தான் நம்ம ஜீரோ எனர்ஜி லெவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவர் வந்து சைவ சோதனையில உயர்ந்திருக்க, அப்ப உயர்வா இருக்காருன்னு சொல்லிச்சுன்னா இங்க எவ்வளவு மொத்த சக்தியோ அங்க அதே அளவான மொத்த சக்தி தான் இங்கேயும் இருக்க போகுது. இங்க இயக்க சக்தி மட்டும்தான் இருக்க போகுது. ஏன் ஜீரோ எனர்ஜி லெவல்ல இருக்காரு? ஜீரோ எனர்ஜி லெவல்ல எந்த பொருளும் இருந்தாலும் அவருடைய இயக்க சக்தி பூஜ்ஜியம் கருதப்படும், சரிதானே? அப்ப இங்கே இருக்கும் இருக்கிறது சக்தி மட்டும். நீங்க பயணித்து இங்க போற நேரம் குறிப்பிட்டளவான உயரம் உயர்ற நேரம் இவருக்கு இருக்க போறது வந்து இவருக்கு இயக்க சக்தி மட்டும் இருக்க போகுது. இங்க இவருக்கு இயக்க சக்தியோட அடுத்த சக்தியும் இருக்க போகுது. காரணம் என்ன? இவர் வந்து சைவசம் ஒரு மீட்டர் உயர்ந்து இருக்கார். அப்ப அடுத்த சக்தியோட இயக்க சக்தி இவருக்கு இருக்கும். அதே நேரம் இங்க இவருக்கு அதே இயக்க சக்தி இருக்கும். இங்க இருந்த இயக்க சாரி இங்கிருந்து அழுத்த சக்தி, அதே அளவான அழுத்த சக்தி இங்கேயும் இருக்குமே. கிடையாத பாதை என்ன? கிடையாத பாதை உயரங்கள் மாறுபடுதல். அப்ப கிடையாத பாதை என்றபடியா இங்கே எவ்வளவோ அழுத்த சக்தியோட இருந்தாரோ அதே அளவான அழுத்த சக்தி தான் இங்கேயும் இருக்க போறார். ஆனா இங்க இருந்த இயக்க சக்தி இங்க அவருக்கு இருக்கா? இல்ல. அந்த இயக்க சக்தி அவர் என்ன செஞ்சிட்டார்? இழந்துட்டார். அந்த இயக்க சக்தி இழப்புக்கு ஆறு காரணம், இந்த உராய்வு விசை காரணம். இந்த உராய்வு விசை எதிர்த்தா அவரை எதிர்த்து இவர் போனார், சரிதானே? உராய்வு விசைக்கு எதிராக என்ன செஞ்சிருக்காரு? இந்த ஆள் அவ்வளவு இயக்க சக்தியை வேஸ்ட் ஆக்கிட்டார், இழந்துட்டார், சரிதானே? இதே அளவான அழுத்த சக்தி தான் இங்கேயும் இருக்க போகுது. ஏன்? ஒரே கிடைமட்டம். இங்க இவருக்கு இருந்த இயக்க சக்தி தான் இங்க இவருக்கு இல்லாம போகுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த உராய்வு விசைக்கு எதிராக தான் இவ்வளவு இயக்க சக்தி அவர் என்ன செஞ்சிருக்காரு? வேஸ்ட் பண்ணிருக்காரு. இவ்வளவு இயக்க சக்தியும் அவரு உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையால இழந்துட்டார். அப்ப இழந்த இயக்க சக்தி இவர் இங்க இருக்கக்குள்ள இருந்த இயக்க சக்தி அவ்வளத்தையும் இழந்துட்டார். அப்ப இழந்த இயக்க சக்தி எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா இந்த உராய்வு விசைக்கு செய்யப்பட்ட வேலைக்கு சமனா இருக்க போகுது. இது விளங்குதா? ஓகேயா? ஓகே. சரி, அப்ப இழந்த இயக்க சக்தி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட இந்த வேலையிட கோவைய கண்டுபிடிக்கணும், சரிதானே? இப்ப உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, இப்ப நான் இதை அழிக்கிறேன்னா இங்க பக்கம், சரி? இப்ப கவனிங்க, இழந்த இயக்க சக்தி இங்க இருக்கிற இயக்க சக்தி அவ்வளவு இழக்கிற, அப்ப இயக்க சக்தி மாற்றம் பண்ணு சொல்லலாம். இங்க இழந்த இயக்க சக்திய இழக்க சக்தி மாற்றம் பண்ணு சொல்லலாம். மாற்றம் பண்ணா என்ன? ஆரம்பத்துல இருந்து இறுதியை கழிக்கிறது, அதானே? அடி இறுதியில சாரி இறுதியில இருந்து ஆரம்பத்தை கழிக்கிறது மாற்றம், சரியாதே? மாற்றம் இழந்த இயக்க சக்தின்னு சொல்லலாம், இல்லாட்டி இயக்க சக்தி மாற்றம் உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலையா இருக்க போகுது. இப்ப இயக்க சக்தி இழந்த இயக்க சக்தி எவ்வளவு? இங்க இழந்த இயக்க சக்தி அரை எம் பிசி வர்க்கம் ஓமா இல்லையா? இழந்த இயக்க சக்தி, இழந்த இயக்க சக்தி நான் என்ன போடுறேன்? டெல்டா டெல்டா இகேன்னு போடுறேன். மாற்றம் டெல்டா இகேன்னு போடுறேன். அது வந்து எவ்வளவா இருக்குது? சியில இருக்கிற மொத்த இயக்க சக்தியும் போகுது போயிட்டு அதுவா இருக்கும். அப்ப அது சமயம் என்ன இருக்கும்? அரை எம் பிசி வர்க்கமா இருக்க போகுது. இது விளங்கிட்டா? இழந்த இயக்க சக்தி இவர்கள் இருக்கிற மொத்த இயக்க சக்தியும் போயிட்டு அப்ப அரை எம் பிசி வர்க்கம் போயிட்டு அதுதான் என்னத்துக்கு சமனா இருக்க போகுது? உராய்வு விசைக்கு செய்வதாக செய்யப்பட்ட வேலை. அப்ப உராய்வு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை எதால கொடுப்போம்? விசை தர விசை வழி அசைந்த தூரம். இப்போ உராய்வு விசை என்றபடியா உராய்வு விசை தர விசை வழி அசைந்த தூரம். உராய்வு விசையை ஸ்மோல் எஃப் கொடுக்கணும் நம்ம. அப்ப உராய்வு விசை தர விசை வழி அசைந்த தூரம், சரிதானே? இப்போ உராய்வு விசைக்கு நம்ம என்ன கொடுப்போம்? எஃப் செவன் மீவா. உராய்வு விசைக்கு என்ன? எஃப் செவன் மீவா. என்ன மீவா? இப்போ ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி இருக்குமாறு இருந்தால் இவருண்ட ஆர் வந்து என்னவா இருக்க போகுது? இது எம்ஜியா இருக்கும். அதே அளவான நிறம் வந்து மேல் நோக்கி கொடுக்கப்படும். ஆர் சமன் எம்ஜியா இருக்கும்.
சரியா?